ஹலோ கொண்டு போப் சார். வங்க பேசுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருமலை நாயக்கர் மஹால் போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அவைலபிள் இருக்கும். நம்ம அதுதான் விளாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த விளாக்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னன்னா, நான் வந்து மிமிக்ரி பண்ண போகிறேன், மிமிக்ரி விளாக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வணக்கம், விஜய் சேதுபதி. ஃபைனலாக வந்து திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வந்துட்டோம். தமிழுக்கு ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மீனாட்சம்மன் கோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை நாயக்கர் மஹால் நம்ம வந்துட்டோம். வந்து வந்து இப்போ வந்து டிக்கெட் வாங்கிப்போம். டிக்கெட் வந்து 30 ரூபான்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேமராக்கு மட்டும், சாதாரண கேமராக்கு இல்லை, மொபைல் கேமராவுக்கு வந்து 30 ரூபா வாங்கிட்டாங்க. அப்புறம் வந்து நம்மளோட சார்ஜ், நம்ம எப்படி சார்ஜ் வந்து 20 ரூபா வாங்கிட்டாங்க. நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து இந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரோம். சரிங்களா, வணக்கம். மஹாலுக்குள்ளே வந்தாச்சு. சும்மா பார்க்கவே கெத்தா அழகாக வேற லெவலில் இருக்கு கைஸ். இவர் ஹிஸ்ட்ரி தான் நான் சொல்கிறேன். இது வந்து யாரால் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட் இந்தியன் ரூலர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டிருக்கு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1634 கட்டப்பட்டிருக்கு. இங்கே நிறைய சிற்பங்கள், நிறைய தூண்கள்னால் இருக்குது. அந்த தூண்கள் ஃபுல்லாக பல 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 பலன்னு இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலேயே சொன்னம் சொல்லக்கூடிய சுண்ணாம்பாலையும் முட்டை வெள்ளக்கரையாலையும் நல்லா அடித்து பூசப்பட்டிருக்காங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அப்போ பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் எவ்வளோ மஞ்சள் கதவு வேஸ்ட்டாக போயிருக்கும். கேட்கவே கிரேசியாக இருக்குது கைஸ். கைஸ் இந்த ஆட்டை பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் சும்மா வேற லெவலில் இருக்குல்ல. இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, இந்தோ சாசானிக் முறையில் படி கட்டியிருக்காங்க. இந்த ஆர்ட் மட்டும் இல்லை, இந்த பில்டிங்கே மொத்தமாக இந்தோ சாசானிக் முறையில் கட்டியிருக்காங்க. இந்தோ சாசானிக் முறை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்கலை, இந்து கட்டடக்கலை, அதுக்கடுத்து முகல் கட்டடக்கலை, அதுக்கடுத்து பிரிட்டன் கட்டடக்கலை, இதுதான் மூணு கலந்தது தான் இந்தோ சாசானிக். ஸோ கைஸ் இங்கே வந்து நிறையாவே இன்ட்ரெஸ்டிங்கான இடம் தான் இருக்குது. அவங்களை சுற்றி காட்டுறதே வாங்க போகலாம் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூணில் வந்து யானையே கட்டி வைப்பாங்களா, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா, அந்தளவுக்கு பெரிய தூண்னு சொல்கிறாங்க. ஒரு 10 பேர் வச்சாலும் கட்டி பிடிக்க முடியுமா அப்படிப்பட்ட தூண்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கைஸ். இந்த சேர் தான் எதுக்கு இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நைட் ஆனால் ஒளி ஒளி நடக்கும். ஒளி ஒளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவோட குதிரை சத்தம், ராஜா பேசியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து லைட்டில் வந்து லைட் ஷோ மாதிரி பண்ணி காப்பாங்க. இங்கே உட்காந்து எல்லோரும் வந்து அதை கண்டு ரசிப்பாங்க. சூப்பராக இருக்குது கைஸ், பார்க்க வேற லெவலில் இருக்கும் கைஸ். என்ன தெரியுது அதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நிறையா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணால், மணிரத்னம் படம் நிறையா படத்தில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த படம் எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் வந்து மணிரத்னம் படம் மேக்ஸிமம் பாருங்கள், நான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாருக்கான் படம் கூட இங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு இது வந்து வேற லெவல் கேஸ் கைஸ். அந்த இன்னொன்று சொன்னாங்க, நாங்கள் வந்து தூங்கானாகவும் படம் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். அதில் வந்து மேலே ஆடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மேலே ஆடிக்கிற இடம் இங்கே தான். அவங்களுக்கு அப்படியே இது செல்ஃபியில் காட்டினேன். சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தூங்கா நகரத்தில் வந்து ஆடிப்பாங்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடமே இதுதான். பாருங்க எவ்வளோ பிடி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. அப்படி இங்கேயும் பாருங்க, ஆர்கிடெக்சர் வேற லெவலில் இருக்குது. இது மதுரையில் ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் பிளேசஸ், யாரும் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் வந்தேன். என்ன மனு நீங்க
பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கலை மேல ரொம்ப பற்று இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா நைட்ல இந்த ஆடல் பாடம் நிகழ்ச்சி தான் இருக்கும் பார்த்தீங்களா, டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் தூங்குவாங்க, அந்த அளவுக்கு கலை மேல பற்று இருக்குன்னு சொல்றாங்க. ஹியோபியில இருந்து பேரஸ்க்கு வந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து நிறைய போட்டோஸ்லாம் வந்து திருமலை நாயக்கர் காமிச்சிருக்காங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பில்டிங் கட்டினாருன்னு சொல்றாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங் காலத்தில். அண்ட் இன்னொன்று கைஸ், இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் யார் பார்த்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. தலைவர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ திருமலை நாயக்கர். ஸோ அந்த மாதிரி கேசியா நீங்கள் செய்யணும் பார்க்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ். ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்போ நான் என் வாய்ஸில் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் சொல்லி தான் என் வாய்ஸில் பேசிட்டேன். ஃபைனலாக வந்து வ்ளாக் முடிக்க போகிறோம். இப்போ வந்து எக்ஸைட்டிங் டைம் வந்து ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 4 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே முடிச்சுட்டு போக போகிறோம். ஸோ இங்கே வந்து டிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. அதுக்கடுத்து இது கேமரா வீடியோஸ்லாம் எடுக்கணும் பார்த்தீங்களா, கேமரா நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோவில் வந்து சாரி மொபைலில் போன வீடியோஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜ் பண்ணது ஒர்க்கு சூப்பராக இருக்குது. என்ன ஆர்கிடெக்சர் சொல்லுமே சூப்பராக இருக்குது. நான் மெடுத்துட்டு வந்துருக்கலாம். இது ஜம்ப் பண்ணிக்கிறேன். மாதிரி ஒரு 10 ரூபா டிக்கெட் ஆகும். அண்ட் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரு 30 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து சூப்பரான பிளேஸ் நீங்கள் வந்து மஸ்ட் வாட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்ன, இங்கே வந்து பஸ்ஸு வந்து நீங்கள் வந்து பெரியார்லேருந்து இந்த மாதிரி திருமலை நாயக்கர் போகணும்னு சொன்னாலே, மஹாலுக்கு போகணும்னு சொன்னாலே பஸ்ஸு வந்து வாசலில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. நானும் அப்படி தான் வந்தேன். பஸ்ஸுக்கு வந்து 6 ரூபா பெரியார்லேருந்து திருமலை நாயக்கர் வர்றதுக்கு. அதுக்கடி நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பெரியாருக்கு வந்துடுங்க. பெரியார்லேருந்து இங்கே வர்றதுக்கு 6 ரூபா தான். சீப் அண்ட் பெஸ்ட் பிளேஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி இன்னும் வீடியோ சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.